ஹலோ காய்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டோக்கியோ ஒலிம்பிக்கான போட்டிகள் இருக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த போட்டி ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்க வேண்டியது கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனால போஸ்ட்பான் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்துட்டுருக்கு ஜூலை இருபத்தி மூணுல தொடங்கின இந்த போட்டியில் பல இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றிருந்தாங்க பலர் இந்தியாவுக்காக மெடலையும் வாங்கி கொடுத்து பெருமையும் சேர்த்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெற்றி எல்லாமே அவங்க மட்டும் கொண்டாடாமல் இந்தியாவே கொண்டாடுற மாதிரி சில வெற்றிகள் அமைஞ்சிருந்தது கொண்டாடுற மாதிரி மட்டும் இல்லாம ரொம்பவே பெருமைப்படுற மாதிரியும் சரித்திர நிகழ்வு எல்லாம் படிக்கிற மாதிரியும் சில சம்பவங்கள்லாம் ஒலிம்பிக்ல வந்து நடந்தது ஹாக்கி நாற்பத்தி ஒரு வருஷம் கழிச்சு மென்ஸ் டீம் வந்து மெடல் வாங்கினதா இருக்கட்டும் சோ அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது இந்த வீரர்கள் எல்லாருக்குமே வாழ்த்து மெடல் வந்து குமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதை தொடர்ந்து இந்திய ரெஸ்லிங் வீரரான பஜ்ரங் புனியாக்கு இன்னைக்கு செமிஃபைனல்ஸ் மேட்ச் இருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரெஸ்லிங் மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் அறுபத்தி அஞ்சு கிலோவில் இந்தியா சார்பா பஜ்ரங் புனியா வீரர் போட்டி போட்டார் இவருக்கு ஒன்று பார் எட்டு ஃபைனல்ஸ் முதலில் நடந்தது இதுல பஜ்ரங் புனியா கியர்கஸ்தான் வீரரை எதிர்த்து விளையாண்டாரு இதுல பஜ்ரங் புனியா வெற்றி பெற்று ஒன்று பார் நாலு ஃபைனல்ஸ் விளையாண்டாரு இதுல இந்திய வீரரான பஜ்ரங் புனியா ஈரான் வீரரை எதிர்த்து விளையாண்டாரு பஜ்ரங் புனியா ரெண்டு ஈரான் வீரர் ஒன்று அப்படின்ற கணக்கில் வெற்றி பெற்று செமி ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை இந்த செமி பைனல்ல அசர்பைசான் வீரரோட போட்டி போட்டிருந்தாரு இதுல அசர்பைசான் வீரர் பன்னெண்டு இந்திய வீரர் பஜ்ரங் புனியா அஞ்சு அப்படின்ற கணக்குல மேட்ச லூஸ் பண்ணியிருந்தாரு அண்ட் அதை தொடர்ந்து இவருக்கு ஆகஸ்ட் ஏழு பிரான்ஸ் மெடல் மேட்ச் நடக்க இருக்கு இதுல போட்டி போட போற பஜ்ரங் புனியா பிரான்ஸ் மெடல் வெல்லும் பட்சத்துல வந்து இந்தியாக்கு இன்னும் ஒரு மெடல் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அண்ட் அவருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துகளையும் குவிச்சிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சார்பாக பஜ்ரங் புனியா மெடலை வின் பண்ணும் அப்படின்ற வாழ்த்தையும் தெரிவிச்சுட்டு ஒலிம்பிக் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்